எப்படி போயிட்டு இருக்குமா, எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்கீங்க, என்ன போயிட்டு இருக்கு, ஆனா நிலைமை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது நமக்கு ஹெல்ப் பண்ண, அவங்க ஹெல்ப்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். இந்த வழியை வந்து அவங்களுக்கு சொல்லி விட்டு கூப்பிட்டுதான் வரணும். பட் அவங்களுக்கு இந்த நேரம் புரியுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது. சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபோன் கால் ப்ராஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி போயிட்டு இருக்குமா, எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்கீங்க, என்ன போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா? ரைட், ரைட் முடிஞ்சு. நான் ஒருத்தர வரேன், எல்லாரும் என்ன மாதிரி என்னென்ன பாடம் வந்து படிச்சிருக்கீங்க, அது எப்படி எப்படிலாம் டெய்லி ஒன் டு செவன் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். ரைட் மணிமா சொல்லுங்க. இப்ப நான் வந்து லெசன் 19 வரைக்கும் படிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி. ஆமாங்க சார். சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபோன் கால் ப்ராஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். இருக்கிறதுனால நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா ஒரு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, ஒரு தைரியமா இருக்கேன் சார். நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப தைரியமா இருக்கு சார். நல்லா இம்ப்ரூவ் தெரியுது. ஸோ முன்னாடி என்னென்ன மாதிரி சொதப்பல் என்னென்ன பண்ணியிருந்தேன், ஸோ இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி இப்போ அந்த மன பக்கம் நானும் டெவலப் பண்ணிருக்கு சார். இப்போ தைரியமா வந்து கால்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஆமாம் சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். முன்னாடி என்னென்ன வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆனேன் அந்த அந்த விஷயம் எல்லாமே வந்து நான் அனலைஸ் பண்ணி இப்போ டெவலப் பண்ணிட்டுருக்கேன் சார். இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ப்ராக்டிஸ் எடுத்துட்ருக்கேன். இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி மோர் ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ப்ராஸ்பெக்ட்ஸ் தைரியமாக நான் பேசும்போது நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ அதை கொஞ்சம் நான் க்ளீனாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு நானே வந்து செல்ஃபாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் சார். ஸோ எனக்கு நிறையா ஒரு சேஞ்சஸ் தெரியுது சார். ஸோ எப்படி அவங்க எப்படி ஏற்பட் ட்ராவல் பண்ணுறாங்க, தைரியமாக ஃபீல்டில் வந்து இப்போ இறங்குறதுக்கு 100% கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சு சார். ஸோ என்ன மாதிரி அப்ஜெக்ஷன் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் எனக்கு டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருக்கு சார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருக்கா இருக்கும். ஆ கிடைச்சிருக்கு சார். இப்போ புதுசாக அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஒவ்வொரு ரொம்ப முக்கியமானது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாவே ரிலேஷன்ஸ் மட்டும்தான். நெட் மார்க்கெட்டிங் நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. இதை வந்து மக்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தான் மெயின். இது அது கொண்டு போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது, அது ரெண்டாவது. இல்லை அவங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி உறவுல அதுல எங்கேயாவது நம்ம பிசினஸ் செட் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை கொடுப்போம். இப்ப இருக்க நிலைமையில எல்லாருமே குடும்பமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது நமக்கு ஹெல்ப், அவங்க ஹெல்ப்புக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். இந்த வழியை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டு தான் வரணும். பட் அவங்களுக்கு இந்த நேரம் புரியுற மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரைட்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ரியாஸ், தேங்க்யூ ரியாஸ் சார். நிறைய ப்ராஸ்பெக்டிங் பண்றேன், ஒவ்வொருத்தரையும் இப்போ நம்ம டீம் சப்போர்ட் நல்லா இருக்கு சார். எல்லாம் நிறைய கால் பண்ணி பேசுறாங்க. ஸோ நானும் நல்லா சப்போர்ட் பண்றேன், அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் புரியுது சார். இப்போ இன்விடேஷன் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக போக வேண்டாம், கிடைக்கிற கஸ்டமர்ஸே இன்விடேஷன் தான். ஸோ அதுக்கு தனியாக போகணும்னு கூட தேவையில்ல. அந்த ப்ராஸ்பெக்டிங்காக தான் சார் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆனால் ரொம்ப டைம் ஆகுது சார். இப்போ ஒருத்தர் கூட பேசும்போதோ இல்லை கடைக்கு வர கஸ்டமர்ஸ்ட்டே பேசும்போதோ தான் இந்த டாபிக்னு எடுத்தாலே 1-1.5 மணி நேரம் ஆயிடுது. ஆனால் நல்லா போயிட்டு இருக்கு சார், அதை ப்ரோக்ரஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் சார். ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கு,
சோ இது அப்படி எப்படி நம்ம பேச்சிலே அழகா கொண்டு போலாம் அப்படிங்கறத கிளியரா புரியுது சார். அது நீங்க இந்த ஆடியோவே இன்னொரு நாலஞ்சு வாட்டி கேட்கணும். கேட்கும்போது இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை கரெக்டா பத்திரமா எடுத்து வச்சு அந்தந்த டேட்ல அந்தந்த விஷயங்கள் வந்து அவர் பொக்கிச மாதிரி அதை வச்சு அழகா ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கு ஆண்டனி தான் காரணம். தேங்க்யூ ஆண்டனி. ஓகே சார், ஓகே. அந்த ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையிலாம் அந்த டெய்லி இப்ப நம்ம லாக்டவுன் அங்க போறது இல்ல, பட் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா, அதுவும் எங்கயும் புஷ் பண்ண மாதிரி பின்னாடி கடந்த மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி போன் எடுக்க மாட்டேங்க அந்த மாதிரி இருக்கா சந்தரம்? இல்ல இல்ல, இப்ப என்ன சார் சொல்ல, ஃபாலோ பண்ணக்கே டைம் இல்ல சார். அந்த மாதிரி இருக்கு. வெரி குட். அவங்களே கால் பண்றாங்க சார். அந்த மாதிரியே நடக்குது இன்சிடன்ட்னா. இல்ல அதான், ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சு எல்லாம் ரெடி ஆனாலும் அடுத்த கம்பார்ட்மெண்ட் தூக்கி போடணும். முதல்ல வந்து அவன் ஏதாவது தேடுதானு கண்டுபிடிக்கணும். முதல்ல அவனுக்கு பிரச்சனை இருக்கு, அவன் வாயில சொல்ல வைக்கணும் அப்படி. அதுக்கப்புறம் தூக்கி விட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போட்டு நல்லா உருட்டி எடுத்து அப்படி பண்ணணும். அவன் சொன்னாதான் முதல்ல அவங்க சொல்லும் போதுதான் நம்ம உள்ள கொண்டு வரணும். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப அழகாக அப்படியே ரிலேஷன்ஷிப்ல கூட்டு போய் அப்படியே இறக்கிடலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதே வந்து நம்ம சூப்பர் ஸ்பீட்லயும் பண்ணலாம். சூப்பர் ஸ்பீட்லயும் ஒவ்வொரு திட்டி போய் இன்விடேஷன் கொடுத்து பேசி அப்படி கூட பண்ணலாம். அதுக்கு இதே மெத்தட் தான் ஸோ அந்த ஒரு லாஸ்ட் டூ டேஸாக கேட்டுருந்தேன். ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னோட ஒர்க் ஷெட்யூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாட் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ மைண்ட் செட் தான் நீங்கள் வந்து நம்ம பிஸ்னஸே நம்ம நம்மளோட ஜாபே ரீப்ளேஸ் பண்ண போகிற பிஸ்னஸ் இது. ஸோ அப்படியேப்பட்ட பிஸ்னஸ்க்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம். சாரி சார், எனக்கு ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆயிடுச்சா. பெசாம ஜாபி விட்டு நாங்க வந்து ஃபுல் டைமா பண்ணலாம் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு எனக்கு. படிச்சு முடிச்சும் உங்களுக்கு இன்கம் ரெகுலரா வரணும். இன்கம் வந்து 2 மடங்கு 3 மடங்கு நம்ம நம்மளோட சாலரியோட 3 மடங்கு வரணும். அப்பதான் நம்ம திங்க் பண்ணணும் ஜாப் ஓடதுக்கு. இல்லாட்டி திங்க் பண்ண கூடாது. எனக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண 3 hours ஸ்பெண்ட் பண்றேன், பட் எனக்கு வந்து அது பத்த மாட்டேங்குது. இன்னும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நான் நிறைய படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு இருக்கு. அதை விட இன்னொரு ஃபீலிங் இருக்கா, இங்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க சுத்தமா பிடிக்காது. இங்க நம்ம படிப்பு நம்ம வேலை நம்ம பிசினஸ் ரொம்ப பிடிக்கும். அங்க திரும்பி பார்த்தா ஐயோ எரிச்சலா இருக்கு, இதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டாடு மனமே இருக்காது அதெல்லாம் செய்யறதுக்கு. அது ஒரு வேற வழி இல்லை. நம்ம வந்து என்ன செய்யணும், நான் இந்த எல்லாருக்கும் இந்த தருணம் இருக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த தருணம் இருக்கும். ஃபுல் டைம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம், நானும் இதை கடந்து வந்திருக்கேன். 17 கார்பரேட் இல்லையா, அவ்வளவு வருஷம் எல்லாம் எத்தனை கம்பெனி சேலை பார்த்து நானும் அப்பப்போ செஞ்சுட்டு திரும்ப பிசினஸ் வருவேன். அடிப்பட்டு திரும்ப போயிடுவேன், திரும்ப பிசினஸ் பண்ணுவேன், அப்புறம் தோத்து போயிருவேன், திரும்ப வேலைக்கு போயிருவேன், தோத்து கொலியணும் அங்க போயிட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆனா கடைசி வரைக்கும் ஆனா ஒரு தடவை நான் ஜெயிக்கணும். ஜெயிக்கும் போது முடிஞ்சிச்சு, ஒரு தடவை ஜெயிச்சா போதும். அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு விஷயம் நான் நினைச்சதுலாம் ஒண்ணு, ஒரு 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 நம்ம அம்மா நம்மள டெலிவரி பண்ணும்போது என்ன பாடுபட்டுருப்பாங்க இல்லையா, நான் அந்த ஒரு விஷயம் எப்பவும் நினைப்பேன். இப்ப நீங்க ஜாப் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டென்ஷன் இல்ல, ஒரே ஒரு ஆளா இருக்கீங்க. ஆனா இன்னொரு ஆளு டெலிவரி பண்ணும்போது, இன்னொரு குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா படுற கஷ்டம் இருக்குல்ல, அதை வயிற்றுல வச்சு படுற கஷ்டம், அது டெலிவரி எடுக்கும் படுற கஷ்டம், இந்த கஷ்டம் தான் நம்ம அவனிக்க போறோம். வேலை பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டே நம்ம கம்ப்ளீட் பிசினஸ் வந்து நெட் மார்க்கெட்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்படணும். அந்த வலி, அந்த பெயின், அந்த அந்த ஒவ்வொரு அம்மா அம்மா தூக்கம் இல்லாம அவங்க படுற பாடு, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த
அந்த எப்போ சில பச்சை பிள்ளை காரி சொல்லுவாங்க, அந்த குழந்தைய வச்சு நம்ம வளர்க்குறதுனால படுற பாடு இருக்குல்ல, என் ஒய்ஃப் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என் ரெண்டாவது பையன் பிறக்க போதான், அவன் படுத்துற பாடும் சரி நம்ம நம்மையா தூங்கிருந்தோம், அது 2 மணிக்கு 3 மணிக்கு ஆளும் அதாலும் பால குடிக்க திரும்ப பண்றோம் அது பண்ணோம், அப்போ பார்க்கும் போது எனக்கு அப்பதான் பாசமே வந்துச்சு, எனக்கு முதல்ல வரல. இந்த இந்த ஒரு வேலையில இருந்து நம்ம பிசினஸ் கன்வெர்ட் ஆகும் போது அவ்வளவு பெயின், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு டென்ஷன் எல்லாம் கடந்து நம்ம வரணும். அதுக்கு நம்ம வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த வழியை நீங்க தாங்கிதான் ஆகணும். ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயம் என்ன பண்ண, அதை கடந்து இதை கடந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல பணம் வரணும். எல்லா எது எங்கனாலும் அக்கௌண்ட் பண்ணணும், அதுவும் 3 மாசம் கண்டினியூஸ் வரணும், 4 மாசம் வரணும், அப்புறம் ஃபுல் கான்பிடன்ஸ் இனி ஜாபா திரும்பி வேண்டாடா அப்படின்னு அப்ப நீங்க பண்ணுங்க. சரி அது அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கணும்ல இப்போ, பட் அது ஒண்ணுதான்.